சர்க்கரை இல்லா உலகம். இந்த தலைப்பில் நம்ம அடுத்து பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்பிஏஒன்சி ஓஜிடிடி இந்த ரெண்டு டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஹெச்பிஏஒன்சின்றது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு கிளினிக்கில் போய் ஒரு டெஸ்ட்டு பார்க்குறோம், நம்மளுக்கு சுகர் வந்து ரொம்ப அதிகமான அளவில் காட்டுது. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு கிளினிக்கில் போய் செக் பண்ணுறோம், சுகர் ரொம்ப நார்மல் காட்டுது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வேறு ஒரு கிளினிக்கில் வேறு ஊரில் போய் செக் பண்ணி பார்க்குறோம், சுகர் ரொம்ப அதிகமாக காட்டுது. இப்போ நம்மளுக்கே ஒரு குழப்பம் ஏற்படும், நம்மளுக்கு உண்மையாக சுகர் இருக்கா இல்லையா, இந்த லேபில் கரெக்டாக தான் நம்மளுக்கு செக் பண்ணுறாங்களா, இல்லை என்ன தான் நம்மளுக்குள்ள நடக்குது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து ஹெச்பிஏஒன்சி அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஹெச்பிஏஒன்சி அப்படின்னு என்னென்னா, நம்ம உடம்போடைய சிவப்பு அணுக்கள் இருக்கு இல்லையா, இதில் வந்து சுகரை ஞாபகம் வச்சுக்கூடிய சில அணுக்கள் இருக்குது. இந்த அணுக்கள் 120 நாள் வரைக்கும் உங்களுடைய சுகருடைய டேட்டா பேஸை வச்சுருக்கும். அப்போது இன்றைக்கி நீங்கள் ஹெச்பிஏஒன்சி எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா, கடந்த 120 நாளில் உங்கள் உடம்புல எப்பயாவது சுகர் ஏறி இருந்தாலும் இதை உங்களுக்கு துல்லியமாக காட்டி கொடுத்துரும். அதாவது 3 மாதம் வரைக்கும் ஆவரேஜாக நம்ம சுகர் வேல்யூ என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஹெச்பிஏஒன்சி வேல்யூ 7க்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு அதிகமான அளவில் சுகர் இருந்திருக்கு, நீங்கள் சுகர் நோயாளியாக தான் இருக்கிறீங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போது ஹெச்பிஏஒன்சி வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டாக கணக்கில் கொள்ளப்படுது. ஏன்னா சுகர் பேஷண்ட்டோ சுகர் பேஷண்ட் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஹெச்பிஏஒன்சி வேல்யூ வந்து 8% இருந்ததுன்னா சுகரால் வரக்கூடிய பாதிப்புகள் அவங்களுக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா சுகர் வெறும் நம்பராக இல்லாமல் பாதிப்புகளாக காட்ட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அப்போது எப்பயுமே நீங்கள் சுகர் செக் பண்ணும்போது உங்கள் வெறுவயத்தில் இருக்கிற சுகர் ஒரு தடவை செக் பண்ணுங்கள், சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சுகர் ஒரு தடவை செக் பண்ணுங்கள், அது கூடவே ஹெச்பிஏஒன்சி அதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஹெச்பிஏஒன்சின்ற டெஸ்ட்டை நம்ம தோராயமாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற சுகர் எந்த அளவு கரெக்டான அளவில் கண்ட்ரோல் வந்திருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான டெஸ்ட் பேர் வந்து ஓஜிடிடின்னு சொல்லுவாங்க, அதாவது ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். அதாவது இனிமேல் எனக்கு சுகர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, எனக்கு இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் சுகர் கிடையாது, ஒருவேளை எனக்கு சுகர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சுகர் கலந்த ஒரு கலவையை வந்து ஒரு நாள் செக் பண்ண கொடுப்பாங்க. இந்த சுகர் கலந்த கலவையை நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட 1.5 மணிலேருந்து 2.5 மணி நேரம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கும். இந்த சுகர் கலந்த கலவையை சாப்பிட்டதால் உங்கள் உடம்புல சர்க்கரை எந்த அளவு மாறுபட்டுருக்கு அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இப்போது 6 மணிக்கு வந்திருக்கிறீங்கன்னா அது 0 வேல்யூ, அன்றைக்கி நீங்கள் உங்கள் சுகர் வேல்யூ செக் பண்ணுவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்கள் சுகர் வேல்யூ செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த சுகர் வேல்யூ எவ்வளோ தூரம் கூடுது எவ்வளோ தூரம் குறையுதுன்ற ஒரு கிராஃப் போட்டு தருவாங்க. உங்களுக்கு இந்த சுகர் வேல்யூ 200 தொட்டுட்டு திருப்பி பழைய மாதிரி நார்மல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை இந்த 200 தொட்டுட்டு மேலே போய் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருவேளை 200 தொட்டு கீழே வராமல் மேலே நின்றுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போவே சுகர் நோயாளி தான் இருக்கிறீங்கன்றதை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாம். இந்த 2 எளிய டெஸ்ட் மூலிமா உங்களுக்கு சுகர் வந்திருக்கான்றதையும் கண்டுபிடிக்கலாம், சுகர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கானு கண்டுபிடிக்கலாம். இந்த 2 டெஸ்ட்டை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கான தகவல்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி.